Hello guys, welcome to the channel Tamil Dentico. In this channel, basic medical science concepts உங்களுக்காக நான் தமிழே explain பண்ண போறேன். ஒரு patient பாம்பு கடிச்சதுனால admit ஆகறாங்கனா அவங்களுக்கு எப்படி treatment பண்ணனும்னு உங்களுக்கு தெரியுமா? Yes, இந்த வீடியோல அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா snake bite management உடைய part 2 வீடியோ. Part 1 வீடியோல ஒரு பாம்பு கடிச்ச patient க்கு எப்படி first aid பண்ணனும், அதாவது முதல் உதவி பண்ணனும்னு explain பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலனா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அதோட லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மேல இருக்க i பட்டன்லயும் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஒரு பாம்பு கடிச்ச பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு உண்மையிலேயே பாம்பு தான் கடிச்சிருக்கா அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஒருத்தர் பாம்பு கடிச்சது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்த நீங்க பார்க்கும்போது ரெண்டு டாட் மாதிரி தெரியும், அதாவது பார்க்கறதுக்கு இப்படி தான் தெரியும். அது ஏன் அப்படி தெரியுதுன்னா ஒரு பாம்பு அதோடைய ரெண்டு பற்கள் மூலமா தான் நம்மள கடிக்கும். அந்த பற்கள் பதிஞ்ச அடையாளம் தான் பார்க்கறதுக்கு இப்படி தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அது பாம்பு கடியாதான் கண்டிப்பா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வகையான பாம்பு கடிக்கும் ஒவ்வொரு வகையான சிம்டம்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நாம ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். அது என்னன்னா சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒருவேளை பாம்பு கடிக்குதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அந்த இடமே வீங்கி போயிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதாச்சும் ப்ளீடிங் அண்ட் கிளாட்டிங் டிஸ்டர்பன்சஸ் தெரிஞ்சதுன்னா அவங்கள வைப்பரிடே வகையான பாம்பு தான் கடிச்சிருக்குன்னு சொல்லலாம். வைப்பரிடே அப்படின்னா அந்த ரசில் வைப்பர், சா ஸ்கேல்டு வைப்பர் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த வைப்பர் ஃபேமிலி, அந்த வகையான பாம்பு கடிச்சாதான் இந்த மாதிரி வீங்கி போயிட்டு அவங்களுக்கு ப்ளீடிங் அண்ட் கிளாட்டிங் டிஸ்டர்பன்சஸ் தெரியும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சு அவங்களுக்கு அந்த இடம் ஸ்வெல்லிங் ஆகி அது மட்டும் இல்லாம கிளாட்டிங் டிஸ்டர்பன்சஸும் வந்து கூடவே அவங்களுக்கு ஷாக் அப்படி இல்லைன்னா கிட்னி டேமேஜ் இது ரெண்டுதுல ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா அவங்கள கடிச்சது இந்த ரசில் வைப்பர்னு சொல்லக்கூடிய அந்த வகையான பாம்பு தான். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் இந்த ரசில் வைப்பர் கடிச்சதுன்னா அவங்களுக்கு பைலேட்ரல் டோசிஸ் அப்படின்னா இந்த ட்ரூப்பிங் ஆஃப் ஹைலிட் மாதிரி லைக் கண்ணுலாம் அப்படியே அரை மயக்கத்துல மூடி மூடி திறக்கும், அதுதான் பைலேட்ரல் டோசிஸ். தென் ஆப்தால்மோபிளிஜி அப்படின்னா பேரலைசிஸ் ஆஃப் ஐ மசில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கண்ணில் இருக்க மசில்லாம் பேரலைஸ் ஆகிடும். பேரலைசிஸ் அப்படின்னா முடக்குவாதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த சிம்டமும் இந்த ரசில் வைப்பர் கடிச்சதுன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு தெரியும். கூடவே அவங்களுக்கு ப்ரௌன் கலரில் யூரின் வருமா. ஸோ இந்த எல்லா சிம்டமும் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு ரசில் வைப்பர் தான் கடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஓரளவு நம்ம கெஸ் பண்ணி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சு அவங்களுக்கு லோக்கல் என்வனாமிங் ஆச்சுன்னா, அதாவது ஒருத்தருக்கு பாம்பு கடிச்ச இடத்துல விஷம்லாம் பரவி லோக்கலாக வீங்கி போகிறது அதுக்கு பேர் தான் லோக்கல் என்வனாமிங். தஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு பாம்பு கடிச்சதும் அவங்களுக்கு லோக்கல் என்வனாமிங்கும் உடம்பு ஃபுல்லாக பேரலைசிஸும் ஆச்சுன்னா அவங்கள கடிச்சது கோப்ரா அப்படி இல்லைன்னா கிங் கோப்ரா இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பாம்பு தான் அவங்களுக்கு கடிச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னது லோக்கல் என்வனாமிங் பிளஸ் பேரலைசிஸ் விச் இஸ் காஸ்ட் பை கோப்ரா பைட். அப்படி இல்லைனா ஒரு பேஷண்ட்டுக்கு வீக்கம்லாம் எதுவும் இல்லாமல், அதாவது லோக்கல் என்வனாமிங்கே இல்லாமல் வெறும் பேரலைசிஸ் மட்டும் ஆச்சு அப்படின்னா அவங்களை கடித்தது கிரைட், அதாவது கட்டுவிரியன் பாம்பு தான் அவங்களுக்கு கடிச்சிருக்குன்னு ஓரளவு நம்ம கெஸ் பண்ணி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில க்ளூஸை வச்சு கூட ஒருத்தரை கடித்தது எந்த டைப் ஆஃப் பாம்புனும் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். அது என்னன்னா சப்போஸ் ஒருத்தர் தூங்கும்போது, அதாவது அவங்க தரையில் தூங்கும்போது ஒரு பாம்பு கடிச்சுது அப்படின்னா அவங்கள கடித்த பாம்பு மோஸ்ட்டாக கட்டுவிரியன் பாம்பாக தான் இருக்கும், என்னது கிரைட்டாக தான் இருக்கும். தென் ஃபார்மர்ஸு மோஸ்ட்டாக இந்த வயல்வெளியில் நடந்து போகும்போதோ இல்லை வயல்வெளியில் வேலை செய்யும் போதோ ஏதாச்சும் பாம்பு கடிச்சுன்னு வந்தாங்கன்னா அவங்கள மோஸ்ட்டாக இந்த கோப்ரா அப்படின்னா கிங் கோப்ரா தான் கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தஸ் இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸு க்ளூஸ்லாம் வச்சு நாம் எந்த வகையான பாம்பு கடிச்சிருக்குன்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ஓரளவு நம்ம கெஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சரி ஓகே, இப்போ ஒரு பேஷண்ட்டு பாம்பு கடிச்சு வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல முதலுதவி பண்ணணும். எஸ் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த அந்த நாலு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்டை பண்ணணும். அது என்னென்னா இமீடியட் அந்த எமர்ஜென்சி கேருக்கோ இல்ல ஆம்புலன்ஸ்க்கோ கால் பண்ணனும். தென் ஹார்ட்டை பாம்பு கடிச்ச இடத்துக்கு மேல வச்சிருக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்ச இடத்துல இருந்து ப்ளீடிங் வராமல் கண்ட்ரோல் பண்ணணும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டு டென்ஷன் ஆகாமல் அவங்கள காமாக வச்சுக்கணும். இந்த நாலு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்டு தான் லாஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணணும்ட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறுபடியும் சொல்கிறேன், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி ஓகே, இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்டு நார்மலாக எப்படி பண்ணணும், அதாவது ஒரு நார்மல் பர்சன் எப்படி பண்ணணும்ட்டு பார்த்தோம். இப்போ நாம் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜரையே ஹாஸ்பிட்டலில் எப்படி பண்ணணும்னு லைட்டாக ஒரு ஓவர்வியூவை பார்ப்போம். இந்த நாலு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு தேவையில்லை, பிகாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பைட் பண்ண இடத்துக்கு மேலே வச்சுருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்டை 45 degrees எலிவேட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் பெட்டை 45 degrees எலிவேட் பண்ணலாம் இந்த மாதிரி.
அப்படி ஹாஸ்பிட்டல் பெட் அந்த மாதிரி எல்லாம் எலிவேட் பண்ண முடியாத பட்சத்துல ஏதாச்சும் பில்லோஸ் யூஸ் பண்ணியோ அந்த பேஷண்ட்டை 45 degrees உட்கார வைக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது. ஹாஸ்பிட்டலோ இல்லை கிளினிக்கல் செட்டப் பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். ஸோ நாம் அந்த கடித்த இடத்துல ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பேண்டேஜிங் பண்ணணும். அது பேண்டேஜிங் பண்ணணும், அதாவது காஸ் பீஸோ இல்லை பேண்டேஜிங் கிளாத்தோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த கடித்த இடத்துல சுற்றி ப்ளீட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பேண்டேஜிங் பண்ணும்போது டிஸ்டல் பார்ட்லேருந்து அப்பர் பார்ட்டுக்கு பேண்டேஜிங் பண்ணினே வரணும். அதாவது இப்போ காலில் இந்த இடத்துல பாம்பு கடிச்சதுன்னு வச்சுங்க, கீழே இருந்து மேலே அப்படியே பேண்டேஜிங் பண்ணிட்டு வரணும். மேலேருந்து கீழெலாம் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ இந்த பேண்டேஜிங் ரொம்பவும் டைட்டாலாம் பண்ணக்கூடாது. நடுவில் 2 fingers போகிற அளவுக்கு லூஸ் விட்டு கட்டணும். அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் கட்டக்கூடாது. லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் போக முடியாத அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக கட்டினா போதும். தஸ் பேண்டேஜிங் பண்ணணும், ரொம்ப லூஸாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பண்ணக்கூடாது. ஓரளவு மீடியமாக கட்டினா போதும். இப்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைடில் நாம் மற்ற விஷயங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது என்னென்னா, அந்த பேஷண்ட்டோடைய பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அது அனுப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிதுன்னா அவங்களுக்கு பாம்பு கடித்து 1/2 hour ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அவங்கள காப்பாற்ற முடியும், இல்லைனா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். ஸோ ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வராங்கன்னா உடனே நாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு ஒரு பக்கம் பண்ணணும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிளட் சாம்பிள் எடுத்து நாம் லேபுக்கு அனுப்பணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட் சைட் டெஸ்ட்டும் நாம் பண்ணணும். அது என்ன டெஸ்ட்னா 20 minutes ஹோல் பிளட் கிளாட்டிங் டெஸ்ட். என்னது 20 minutes ஹோல் பிளட் கிளாட்டிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை ஸ்னேக் கடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்னேக்குடைய விஷம் ஒருத்தங்க பிளட்டில் கலந்துருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை நாம் பண்ணுறோம். இது ரொம்பவே சிம்பிளான டெஸ்ட்டு தான். அது எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட்டு அந்த பேஷண்ட்டோடைய 3 ml ஆஃப் பிளட்டு, என்னது 3 ml ஆஃப் பிளட்டை எடுத்து ஒரு ஸ்டிரைல் கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டிரைல் கண்டெய்னரில் கலெக்ட் பண்ண பிளட்டை 20 minutes எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் வச்சிடணும். அப்படி வச்சுட்டு அந்த பிளட்டு கிளாட் ஆகுதா இல்லையான்னு நோட் பண்ணணும். என்னது கிளாட் ஆகுதா இல்லையான்னு நோட் பண்ணணும். இப்போது அந்த 20 minutes நீங்கள் கலெக்ட் பண்ண பிளட்டு கிளாட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு இன்னும் அவங்களுடைய பிளட்டில் எந்த ஒரு விஷமும் கலக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடைய டெஸ்ட் ரிசல்ட்டு நெகட்டிவ். சப்போஸ் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பிளட்டு 20 minutes ஆகியும் கிளாட் ஆகாமல் அப்படியே இருக்குன்னா அவங்களுடைய பிளட்டில் விஷம் கலந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ். இப்போது இந்த பேஷண்ட்டுக்கு ஒருவேளை ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டெஸ்ட்டும் சைட் பை சைட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது என்னென்னா, அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரோத்ராம்பின் டைம் செக் பண்ணணும், அண்ட் ஆல்சோ ஆக்டிவ் பார்சியல் த்ரோம்போபிளாஸ்டின் டைம் செக் பண்ணணும், அப்புறம் ஹெமோட்டோக்ரிட் வேல்யூ செக் பண்ணணும், WBC கவுண்ட்டு, பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டு, BUN அதாவது பிளட் யூரியா நைட்ரஜன், அப்புறம் ECG அந்த மாதிரியான ஒரு சில டெஸ்ட்டும் சைட் பை சைட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கணும், இன்னொரு பக்கம் இந்த டெஸ்ட்டும் சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே சைட் பை சைட் போயிட்டே இருக்கும்போது 20 minutes கிளாட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதாவது அந்த 20 minutes ஹோல் பிளட் கிளாட்டிங் டெஸ்ட்டு, அந்த 20 minutes கூட நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/2 hour நாம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். எது எப்படி பண்ணாலும், ஒரு பேஷண்ட்டு பாம்பு கடிச்சதுனால நம்மக்கிட்ட அட்மிட் ஆகிறாங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு பாய்சனஸ் ஸ்னேக் தான் கடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். அந்த கிளியர் கட்டான ஐடியா கிடைச்ச உடனே இமீடியட்டாக ஆன்டி ஸ்னேக் வேணாம், என்னது ஆன்டி ஸ்னேக் வேணாம் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். ஆன்டி ஸ்னேக் வேணாம், ஆன்டி ஸ்னேக் வேணாம்ன்றது ஒரு வகையான மெடிசன். இது பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்னேக்கோடைய வேணாமையே எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி வேணாம் அப்படின்னா விஷம், அந்த ஃப்ரீஸ் பண்ண வேணாமல் அதர் அனிமல்ஸ் லைக் ஹார்ஸுக்கோ இல்லை ஷீப்புக்கோ அதுக்குள்ளே செலுத்தி அந்த ஹார்ஸையும் ஷீப்பையும் அந்த ஸ்னேக் வேணாமுக்கு எதிராக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஹார்ஸ் அண்ட் ஷீப்போடைய பிளட்டை கலெக்ட் பண்ணி அதில் இருந்து பிளாஸ்மாவை செப்பரேட்டாக எடுப்பாங்க. என்னது அந்த ஹார்ஸ் அண்ட் ஷீப்போட பிளாஸ்மாவை செப்பரேட்டாக எடுத்து அதை கலெக்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் வைப்பாங்க. அதுதான் ஆன்டி ஸ்னேக் வேணாம். என்னது அந்த ஹார்ஸ் ஷீப்போடைய அந்த இம்யூனோக்ளோபுலனைஸ்டு பிளாஸ்மானுவாங்க, அந்த பிளாஸ்மா தான் இந்த ஆன்டி ஸ்னேக் வேணாம். இந்த ஆன்டி ஸ்னேக் வேணாம தான் பாம்பு கடினால அட்மிட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆன்டி ஸ்னேக் வேணாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே இருக்கும், ஒரு சில கிளினிக்கில் கூட இருக்கும். அதனால தான் ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சதுன்னா அவங்கள இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை கிளினிக்கோ கொண்டு போயிடணும்.
தஸ் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பாய்சனஸ் ஸ்னேக் கிடைச்சிதுன்னு கன்ஃபார்ம் பண்ணோன்னே இந்த ஆன்டி ஸ்னேக் வேணாம கொடுக்குறோம். அந்த ஆன்டி ஸ்னேக் வேணாம ஒருத்தருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த ஆன்டி ஸ்னேக் வேணாமோட டோசேஜ் எவ்வளோனா 100 ml ஆஃப் ஆன்டி ஸ்னேக் வேணாம எடுத்துட்டு அந்த 100 ml ஆஃப் ஆன்டி ஸ்னேக் வேணாம 100 ml இருந்து 400 ml ஆஃப் டெக்ஸ்ட்ரோஸ்லயோ இல்ல சலைன்லயோ கலந்து அவங்களுக்கு ஐவியில இன்ஜெக்ட் பண்ணணும், அதாவது இன்ட்ராவினஸா இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த இன்ஜெக்ட் பண்ற ட்ரக்கோட டெலிவரி ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 2 ml/min இருக்கணும். ஒரு நிமிஷத்துல 2 ml ஆஃப் ஃப்ளூயிட் தான் அவங்களுடைய உடம்புக்குள்ள போகணும். இதுதான் இனிஷியல் டோஸ். இந்த இனிஷியல் டோஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில பாம்பு கடிக்கு ஃபைனல் டோஸ், அதாவது எக்ஸ்ட்ராவாக அடுத்த டோஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு பாம்புக்கும் மாறும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆன்டி ஸ்னேக் வெனாமோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கும் ஒன்று தான், சில்ட்ரனுக்கும் ஒன்று தான். எஸ், பிகாஸ் ஒரு பாம்பு ஒரு மனுஷனை கடிக்குதுன்னா அது சின்ன குழந்தையா இல்லை பெரியவங்களாலாம் பார்த்துலாம் கடிக்காது, யாராக இருந்தாலும் ஒரே அளவு கடி தான் கடிக்கும். ஸோ அடல்ட்டுக்கும் ஒரே லெவல் டோசேஜ் தான் கொடுப்பாங்க, சில்ட்ரனுக்கும் ஒரே அளவு டோசேஜ் தான் கொடுப்பாங்க. அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் தான். தஸ் ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிதுன்னா அவங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். தென் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது சைடில் ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணணும். அண்ட் எப்போ உங்களுக்கு இந்த பாம்பு கடி உண்மையிலேயே ஒரு பாய்சனஸ் ஸ்னேக் தான் கடிச்சிருக்குன்னு நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமே நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு ஆன்டி ஸ்னேக் வேணாமல் கொடுக்கணும். இதுதான் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஸ்னேக் பைட். தஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல யாருக்குன்னா பாம்பு கடிச்சிதுன்னா உடனே நீங்கள் முன்னாடி போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ரவுட் டு பி எ மெடிக்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு சில அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறது உண்மையிலேயே நல்லது. ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அட்லாஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா பல விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க. லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.